அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு இப்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு அதை தடுத்து நிறுத்துறதுக்குன்னு ஏதாவது ஒரு சக்தி இருக்கும் இல்லையா அப்படிதான் இங்கேயும் ஒருத்தர் ஃபிசிக்ஸ் டீச்சர் கிளாஸில் பாடம் நடத்திட்டுருக்கார் அப்படி பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு கொஸ்டின் கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன கொஸ்டின்னா இந்த பிரேக் வண்டியிலலாம் பிரேக் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு எந்திரிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு விதமான பதிலை சொல்கிறாங்க வண்டியை நிறுத்துறதுக்கு இல்லை நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு மாணவன் மட்டும் ஆன்சர் சொல்லாமல் உட்காந்துருக்கான் அவனை எழுப்பி கேட்குறாரு எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்க நீ மட்டும் ஏன் சொல்லாமல் இருக்க உனக்கு தெரிஞ்சதை சொல் அப்படின்னு சொல்லும்போது அவன் எந்திரிச்சு சொன்னானா இந்த பிரேக்குங்கிறது எதுக்கு இருக்குன்னா நம்ம வேகமாக போகிறதுக்காக இருக்கு நம்ம ஸ்பீடாக போகிறதுக்காக பைக்கில் இருக்கு அப்படின்னு சொன்னான்னா உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் சிரிக்க ஆரம்பித்தோன்னே அவரோட கண் அசைவிலே மற்ற மாணவர்களோட சிரிப்பெல்லாம் நிறுத்திவிட்டு அவர் சொன்னாரா நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க அவன் சொன்னது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க காரில் பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எந்த நேரத்துலையும் வண்டி ஓட்டுறவரும் ஒரு படத்திட்டத்தோடையே ஓட்டணும் உட்காந்துருக்க நம்மளால் என்ன பண்ணணும் ஒரு மாதிரி படப்படப்போடையே இருப்போம் இந்த வண்டி எங்கே போய் மோதுதோ எவன் மேலே மோதுதோ என்னாக போதோ எப்படி இதை நிறுத்த முடியும் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்போம் அதனால் பிரேக் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா நம்மளோட ஸ்பீடை வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு வேகமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா எப்போவுமே வந்து நடுவில் வர்ற இந்த ப்ரேக் அப்படிங்கிறது நம்மளோட வேகத்தை கூட்டுறதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் இப்போது நார்மலாக ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது அப்படின்னா அவங்களால வசதியுள்ள மாணவர்கள் அவங்களால் படிக்க முடிஞ்சவங்க அந்த கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு படிக்கிறத வேலையாக வச்சு படிச்சிட்றாங்க ஆனால் அதே அளவுக்கு உற்சாகமும் ஆர்வமும் இருக்கவங்க இந்த வசதி இல்லாததுனால என்ன பண்ண முடியலை ஒரு பிரேக்காக என்ன நினச்சிட்டு படிக்காமல் விட்டுடுறாங்க ஆனால் அந்த பிரேக்கையும் பிரேக் பண்ணிவிட்டு தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இதை சாதிக்கணும் எப்படியாவது நம்ம படிச்சு வெறியோட படித்து நம்ம நினைச்சதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஆர்வத்துல சாதித்த மாணவர்களும் இருக்காங்க அது மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடை வருது நம்மளை நிறுத்துறதுக்காக ஒரு வேகத்தை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்காக நமக்கு நடுவில் ஏதாவது ஒரு சோதனை வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதை எப்படி நம்ம உடச்சிட்டு அதுலேருந்து வெளியில வரணும் அதை உடைச்சு அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவோம் நம்ம அதை விட ஏற்கனவே ஓடிட்டு விட வேகமாக தான் ஓடி போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மருத்துவமே எடுத்துக்குவோமே இப்போ கொஞ்சம் நாள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இல்லையா அப்போ எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் தேடி போனீங்க இல்லை எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனீங்க சொல்லுங்க என்ன பண்ணோம் எல்லாரும் வீட்டில் கிடைக்கிறத வச்சு நம்மளோட சித்த மருத்துவமோ இல்லை ஆயுர்வேத மருத்துவமோ அதை தான் என்ன பண்ணோம் நம்மளுக்காக என்ன தெரியுமோ அதை தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்துக்கிட்டோம் இல்லையா எப்பவுமே ஏதாவது ஒன்று தடை போட்டோம் இல்லை ஏதாவது ஒன்று நடுவுல நம்ம தடையா நினைச்சு நிறுத்துறோம் அப்படின்னா என்ன பண்றோம் அதுலேருந்து எப்படியாவது முட்டி மோதி வெளியில வரணும் ஏற்கனவே போயிட்டு இருக்க வேகத்தை விட அதிகமா அதை கொண்டு வந்து வெளியில காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் வாழ்க்கையிலையும் தான் ஏதாவது ஒன்று நடுவுல நீ இதை செய்யாத நீ இதை அப்படி என்ன சாதிச்சு இதில் கிழிச்சிட போற அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சாதிச்சவங்களோட வாழ்க்கையை இதை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க நடுவுல யாராவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையோட வேகம் என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப அதிகமாக ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க ஓடுனது மட்டும் இல்லாம அதில் ஜெயிச்சு அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம பேசுற அளவுக்கும் அவங்க அந்த வாழ்க்கையை கொண்டு வந்திருப்பாங்க அதனால் எப்போவுமே பிரேக் அப்படிங்கிறது நம்மளோட வேகத்தை குறைக்கிறதுக்காக இல்லை நம்மளோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்